நெடுங்காலமா ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க காத்திருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும், இந்த வருஷம் கிடைச்சிடும், இப்ப கிடைச்சிடும், இப்ப வாய்ச்சிரும்னு. ஆனா இன்னும் நடக்கல. வருஷம் கடந்துகிட்டே இருக்கு, 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். என்னாகும்? மனசுல ஒரு சோர்வு வந்துடும்ல. நம்ம மனுஷர்கள் தானே அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒரு நன்மை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காம ஜபம் பண்ணி காத்திருந்து. இவங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்துல சோர்வு அது வந்துடும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இல்ல, ஜீவ விருட்சம் போல அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு முறை ஒரு தம்பதியர் ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. ரொம்ப மன சோர்ந்துட்டாங்க, மன கலங்கிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, குழந்தை இல்ல, எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி ஆச்சுன்னா 24 வருஷம். யோசித்து பாருங்க, 24 வருஷம் என்பது ஒரு நீண்ட காலம். இந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருவார், தந்துருவாரு. மருத்துவத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே தோல்வி, ஏமாற்றம். ஜபம் பண்ணி ஆனா இன்னும் கிடைக்கலையே. நெடு வருஷமா காத்திருக்கிறாங்க, இந்த நன்மை கிடைச்சிரும்னு சொல்லி கிடைக்கல. நீ மனசு வந்து போச்சுது. அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரிந்தது, அவங்க பேச்சு கேட்கும் போதே தெரிந்தது, தைரியத்துல சொந்த இருக்கிறாங்க. அப்ப நான் ஜபிக்கலாம். இந்த வசனத்தை சொல்லிதான் நான் ஜபம் பண்ணினேன். ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது ஆத்மாவை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீப விருட்சம் போல் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. அவங்க விரும்பின அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. நீ ஜபம் பண்ணி நான் அனுப்பினேன். அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோடு வந்திருக்காங்க பாருங்க, என்ன சந்தோஷம். அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா 24 வருஷம் காத்திருந்து அந்த குழந்தைய பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவுடைய கரத்தில் இருந்து. நீங்களும் நெடுநாளா காத்திருக்கிறீங்களா? வேலைக்காக, பிசினஸுக்காக, ஒரு குழந்தைக்காக, ஒரு வீடு கட்டுவதற்காக, ஒரு நன்மை எதிர்பார்த்து நெடுங்காலமா ஜெர்மனி காத்திருந்து சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் விரும்பினதை கர்த்தர் அருள போகிறார். நீங்க விரும்பி இத்தனை காலம் ஜெபித்தீங்களோ அது நிறைவேற போகிறது. இன்றைக்கு நிறைவேறலாம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஆண்டவரே, நாங்க நெடுங்காலமா காத்திருந்துட்டோம், நாங்க விரும்பினதை எங்களுக்கு தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். மகனே உனக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஜெபிக்கலாமா? தகப்பனே, நெடுங்காலமாய் நாங்க காத்திருக்கிறோப்பா, எங்க இருதய சோர்ந்து போச்சு, இழைப்படைஞ்சிட்டோம். விரும்பினதை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். மகிழ்ந்து களி குறை செய்யும் இயேசுவின் நாமத்தில்.